சஜ்தா என்றாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது பரலான தொழுகையில் இருக்கக்கூடிய சஜ்தா, அவ்வளோதாங்க. மற்றபடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஏன் கூட யார் சொர்க்கத்தில் இருக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க அதிகமான சஜ்தாவை செய்யுங்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சஜ்தாவில் இருக்கும் நிலையில் ஒரு அடியான் தன்னுடைய இறைவனை நெருங்குகின்றான். எனவே சஜ்தாவில் துவாவை அதிகப்படுத்தி கேளுங்க. சஹி முஸ்லீமில் வரக்கூடிய 482 ஹதீஸ். ஸோ சஜ்தா என்பது பறந்து விரிந்த ஒரு வார்த்தை, அதனுடைய வகைகள் ஏராளம். சுன்னத்தான ராத்திபான சுன்னத்துகள், தினமும் 12 ரக்காயத் அதுவும் இதில் வரும். தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காயத் அதுவும் இதில் வரும். பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில் 2 ரக்காயத். இஸ்ரா கவ்வா பின் லுஹான் சொல்லக்கூடிய அந்த தொழுகை. மேலும் தராவிஹ், தஹஜ்ஜுத், கியாமுல் லைல் சொல்லக்கூடிய 11 ரக்காயத்துகள். வித்ர் தொழுகை 7 அல்லது 5 அல்லது 3 அல்லது 1-2 ரக்காயத். நஃபீல் தொழுகை 2-2 விரும்பிய அளவு தொழுதுக்கலாம். சஜ்ஜா சஹவு, சஜ்ஜா சுக்குர், சஜ்ஜா திலாவாத், இது எல்லாமே சஜ்ஜாவில் அடங்குங்க. முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ்.